ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன். அவர் என் கால்களை மான்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். கர்த்தனாத யெகோவனே நன்ன பலம். ஆத்தனு நன்ன காலனு ஜிங்கைய காலினந்தெ சிறுக்குமாடி நன்ன உன்னத பிரதேசங்களில் நன்னு நடிசுத்தானே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சொல்லுங்க, கர்த்தர் என் பலன். ஹேளி, கர்த்தனு நன்ன பலம். சொல்லுங்க, கர்த்தர் என் பலன். ஹேளி, கர்த்தனு நன்ன பலம். சோ முதலாவது இந்த வசனத்துல வருது, கர்த்தர் ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன். முதலிலே இந்த வாக்கியத்தில் வருவந்தது கர்த்தனாத யெகோவனே நன்ன பலம். அடுத்த அந்த வசனத்துல கண்டினியூஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதன் நந்தர அதர வாக்கியம் நோடுவதாதிர, அவர் என்னுடைய பலனா இருந்தா என்ன ஆசீர்வாதங்கள் நம்மளுக்கு கிடைக்குது. தேவரும் நம்ம பலவாகிதிரே நமக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள் தோறியுத்த இல்லைங்களா. ஆண்டவரே ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன். யெகோவனாத கர்த்தனு நன்ன பலம். அவர் என்னுடைய பலனா இருக்கிறபடினால நமக்கு என்ன ஆசீர்வாதங்கள். ஆத்தனு நன்ன பலவாக இருவதறிந்தா நமக்கு நனக்கு என்ன ஆசீர்வாதம். சோ அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் நம்முடைய பலனா இருக்கும்போது என் கால்களை மான்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். இதில் ஹேள்பட்டிதே, ஆத்தனு நன்ன பலவாகிருவாக ஆத்தனு நன்ன காலன்னு ஜிங்கி காலினந்தே சுருக்குமாடி நன்ன உன்னத பிரதேசங்களில் நன்னு நடிசுத்தானே. ஸோ உங்களுடைய இருதயத்தில் ஆழமாக பதிய வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, கர்த்தரா ஆண்டவராகிய கர்த்தர் என்னுடைய பலன். இம்ம ஹதயத்தில் ஆழமாகி கிரகிசபேக்காத விஷயம் ஏனந்திர, கர்த்தனு நன்ன பலம். பலன் என்ற வார்த்தை, பலா என்ப வாக்கியம் ஹீப்ரூவில் பார்த்தீங்கன்னா கையில், எப்ரியல் நோடுதுரே, எப்ரிய பாஷையில் நோடுதுரே, கையில் கையில் KHAHYIL கையில். அது அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறதுனா, ஃபோர்ஸ். அந்த வார்த்தைக்கு அர்த்தம் ஃபோர்ஸ், உந்துதல். வாக்கியக்கு ஏன் அர்த்தம் அந்தரே ஃபோர்ஸ். சொல்லுங்க, உந்துதல், முந்துடுவிக்கே, உந்துதல், முந்துடுவிக்கே. ஆமென். ஸோ அந்த ஃபோர்ஸ் என்ற வார்த்தை, உந்துதல், நம்மளை உந்தி தள்ளக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. ஃபோர்ஸ் என்பதான் முந்துடுவிக்கே, நம்மளும் முந்துடுத்ததை பலதிந்த முந்துடுவந்ததாக. அந்த பலன் நம்மளை என்ன செய்ய வைக்குதுன்னா, ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து, ஒரு உந்துதலை கொடுத்து நம்மளை ஒரு காரியத்தை செய்ய வைக்கிறது. பலம் ஏன் மாடுத்தது அந்த நமக்கு வந்து ஃபோர்ஸ் கொட்டா அந்த காரியவன்னு மாடுவந்தே மாடுவந்தது. உங்களுடைய உங்களுடைய மனதில் சொல்லுங்க, பலன் என்னை உந்தி தள்ளுகிறது. நம்ம மனசினால் ஹேளி, பலா நன்னு முந்துடுத்தேன். ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை ஒரு காரியம் செய்ய வைக்கணும்னா அதுக்கு உங்களுக்கு என்ன தேவைப்படுதுன்னா, ஒரு பலன் தேவைப்படுது இல்லையா. நம்ம ஜீவித்ததில் நிமக்கு ஒன்று காரியம் மாடுபேக்கந்தே நிமக்கு ஏன் பேக்காகுது, ஒன்று பல பேக்காகுதல்ல. ஸோ சாதாரணமாகவே உங்களுடைய உங்களுடைய நடைமுறை வாழ்க்கையில் நீங்கள் காலையில் எந்திரிச்சு பெட்லேருந்து இறங்கி நிற்கணும்னாலே உங்களுக்கு என்ன தேவைப்படுது, ஒரு பலன் தேவைப்படுது இல்லைங்களா. சாதாரணமாகி நம்ம தினச்சரி ஜீவித்ததில்லி வெளிகே பெட்டிந்த எது நில்பேக்கந்தே நமக்கு பலம் பேக்காகிது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு காரியம் நம்ம செய்யறதுக்கு என்ன தேவைப்படுதுன்னா, ஒரு பலன் தேவைப்படுது. ஆமேல ஒந்தொந்து காரியமும் மாடலிக்கு நமக்கு ஏன் பேக்காகிது அந்தரே பலம். ஸோ இந்த காரியத்தெலாம் நம்ம செய்ய நம்ம வந்து தயாராகிடுறோம். ஏதோ ஒரு காரியத்தை நம்மளை நாமளே ஒரு பலப்படுத்திக்கிட்டு நம்ம என்ன செஞ்சிடறோம், தினசரி நம்ம செய்ய வேண்டிய காரியங்களை நம்ம செய்ய ஆரம்பிச்சிடறோம். தினச்சரி காரியங்கள்லாம் மாடலிக்கே நம்மனே நம்ம பலப்படுத்திக்கொண்டு மாடலிக்கே முந்துடுத்தேவே. முடியலன்னா கூட என்ன பண்ணி ஆகணும், நம்ம சில காரியங்களை செஞ்சே தான் ஆகணும். ஆகலான் எழுதுனும் ஏன் மாடலிக்கு ஆகல, கெலவொந்து காரியங்கள் நம்ம மாடலேபேக்கும். ஏன்னா அந்த ரொட்டீன் லைஃப்ல நம்ம இப்போ பிள்ளைகள் இருக்கிற போது நம்ம காலையில எழுந்திரிச்சு அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பணும், நம்ம அவங்களுக்கு தேவையான எல்லா காரியங்களும் செய்யணும், நைட்டு படுக்கும் போது வரையிலும் எவ்வளோ காரியங்கள் நம்ம செய்ய வேண்டியதா இருக்கிறது. நம் தினச்சரி ஜீவித்ததில் மக்களிரோதாதரே வெளிக்கே ஒரு ஸ்கூல் ஹோகோதிரிந்த நைட்டு ஒரு மல்கோவரைக்கும் எஷ்டோ காரியங்கள் மாடபேக்காகிது. ஆஃபீஸ்க்கு போகிறவங்களா இருந்தால் அவங்களுக்கு அங்கே ஃபேஸ் பண்ணணும், அங்கே வேலை செய்யணும், அவங்களுக்கு அவங்களிடத்தை இடைப்படணும், அந்த காரியங்களெல்லாம் ஓவர் கம் பண்ணணும், எவ்வளோ பலன் தேவைப்படுது. ஆஃபீஸ்க்கு ஹோகோர் ஆதரே அவர் எஷ்டோ காரியங்கள்லாம் எதிர்ப்பேக்காகிது, அதுக்கெல்லாம் அவருக்கு பல பேக்காகிது. ஸோ கர்த்தர ஆண்டவராகிய கர்த்தர் என்னுடைய பலனாக இருக்கும்போது நம்மளுக்குள்ளே என்ன வருதுன்னா, ஒரு உந்துதல் வருகிறது. கர்த்தனாத யெகோவனும் நம்ம பலவாகிருவாக நமக்கு ஏன் பர்த்தாத, நமக்கு வந்து முந்துடுவிக்க பர்த்தாத. சாதாரணமாகவே நம்மளை ஒருத்தர் என்கரேஜ் பண்ணால் நம்மளுக்கு ஒரு ஒரு பவர் வந்தது, ஒரு ஸ்ட்ரென்த் வந்தது. ஓகே, நம்மளால் செய்ய முடியும், உங்களால் செய்ய முடியும்னு சொல்லும் போதே இல்லை என்னால் செய்ய முடியுன்ற ஒரு பலன் உங்களுக்குள்ளே வருது இல்லைங்களா. சாதாரணமாகி ஒவ்வொரு நம்ம நான் என்கரேஜ் மாடோதாதரே நம்மளுக்கு ஒன்று பல பருத்தல்ல, நிமிந்த மாடக்காகுத்தே அந்த எழுதுற நம்ம ஒன் பலதிந்த முந்தே மாடுத்துவி. சரி ஓகே, எவ்வளோ வலியாக இருந்தாலும் எவ்வளோ வேதனையாக இருந்தாலும் அந்த வேலைகளை நம்ம செஞ்சு முடிக்கிறோம், சரீர ரீதியான வேலைகளை.
ಸರಿ ಎಷ್ಟೇ ಬಲಹೀನತೆಯಿಂದ ಇದ್ರೂ ಕೂಡ ಶಾರೀರಿಕವಾದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಿ ಮುಗಿಸ್ತೇವೆ. ಆನಾ ಒಂದು ಉಲ್ಲಾನ ಕಾರ್ಯಂ ಒಂದು ಎಮೋಷನಲಾನ ಒಂದು ಕಾರ್ಯಂ ಅಬ್ಡಿನ್ ವರುಂಬೋದು ಅಂತ ಒಂದು ಬಲತೆ ಯಾರಾಲೂ ಕೊಡಕ ಮುಡಿಯರದು ಕಡೆಯದು. ಆದರೆ ಆಂತರ್ಯ ಕಾರ್ಯಗಳು ಅಂತ ಬರುವಾಗ ಅದಕ್ಕೆ ಬೇಕಾಗಿರೋ ಬಲವನ್ನು ಯಾರಿಂದಲೂ ಕೊಡ್ಲಿಕ್ಕಾಗಲ್ಲ. ಉಂಗಳ ಮನದಗಳ ವೇದನೆ ಪಡ್ರೀಂಗ, ಉಂಗ ಹೃದಯತ್ತೆ ನೀಂಗ ಕಷ್ಟಪಡ್ರೀಂಗ, ಉಂಗ ಸಿಂದೈಲ ನೀಂಗ ಕಷ್ಟಪಡ್ರೀಂಗ, ಉಂಗ ಎಣ್ಣಗಳ ಅವ್ಳೋ ವೇದನೆಗಳ ವಚ್ಚಿರ್ಕೋದು ಉಂಗನಾಲ ಎನ್ನ ಸೇಯ ಮುಡಿಯೋದಿಲ್ಲ. ಸಿಲ ಕಾರ್ಯಗಳ ಸ್ಟೆಪ್ ಅದ್ರ ಅಡುತ್ತ ಸ್ಟೆಪ್ ವೆಚ್ಚಿ ಪಣ್ಣ ಮುಡಿಯೋದಿಲ್ಲ. ನಿಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಯೋಚನೆಯಲ್ಲಿ ತುಂಬ ಕಾರ್ಯದ ಕುರಿತು ನೀವು ಚಿಂತಿಸ್ತಾ ಇದ್ದೀರ, ಆದ್ರಿಂದ ನೀವು ಮುಂದೆ ಒಂದು ಹೆಜ್ಜೆ ಇಡ್ಲಿಕ್ಕೆ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ. இந்த பலன் உங்கள் ஆண்டவராகிய கர்த்தரே உங்களுடைய பலனாக இருக்கும்போது உங்களை அடுத்த காரியங்களை செய்வதற்கான ஒரு உந்துதலை தேவன் கொடுக்கிறவராக இருக்கிறார். கர்த்தனாத யெகோவனே நம்ம பலவாக இருவாக, தேவரே நமக்கே காரியவன்னு மாடலிக்க பேக்காகிற பலவன்னு கொடுவார். சோ ஒரு பவர் கொடுக்கிறார், ஒரு வல்லமையை தேவன் கொடுக்கிறார் உங்களுக்கு. தேவர் வந்து பலவன்னு ஒன்று பவர் நமக்கு கொடுவந்தனாகிதான். சோ தேவனுடைய பலன் நம்மை உந்தி தள்ளக்கூடிய ஒரு காரியமா இருக்கிறது. தேவர பல நம்மன்னு முந்துடிச்சு ಅಂತ ಒಂದು ಕಾರ್ಯವಾಗಿದೆ. ಸೊ ಒಂದು ಕಾರ್ಯತ ಸೆಯ್ಯವೂ, ಒಂದು ಸ್ಟೆಪ್ ಅಡುತ್ತ ಸ್ಟೆಪ್ ಎಡುತ್ತು ವೈಕವೂ, ಒಂದು ಕಾರ್ಯತ ಡಿಸೈಡ್ ಪಣ್ಣವೂ, ಅಂತ ಬೆಲ್ಲನ್ ಎಂಗಿರ್ದು ವರೋನ್ನಾ ಮನುಷ್ಯನಾಗಲ ವರಾದು, ಎಂದ ಸೂಲಿನಾಲು ವರಾದು, ಅದು ಆಂಡವರಾಗಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತವಿನ ಇಡತ್ತಲ್ಲ ಮಟ್ಟುಂದಾ ನಮಗೆ ವರುಗ್ರದಾ ಇರುಕ್ರದು. ಮುಂದೆ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡಬೇಕಂದ್ರೆ, ಮುಂದೆ ಒಂದು ಹೆಜ್ಜೆ ಇಡಬೇಕಂದ್ರೆ ಅದಕ್ಕೆ ಬೇಕಾಗಿರೋ ಬಲ ಎಲ್ಲಿಂದ ಬರುತ್ತೆ ಅಂದರೆ ಅದು ಯಹೋವನಿಂದ ಮಾತ್ರನೇ. ಸೊ ಒಂದು ಡಿಸಿಷನ್ಸ್ ಎಡುಕಣೋನ್ನಾ ಒಂದು ಬೆಲನ್ ವೇಣೋ, ಅದು ಫೇಸ್ ಪಣ್ಣವೋ ಅದು ಡಿಸೈಡ್ ಪಣ್ಣವೋ ಒಂದು ಬೆಲನ್ ವೇಣೋ. ಅದು ಯಾರು ಕೊಡುಕ್ರಾಂಗನ್ನಾ ಅದು ಕರ್ತರೇ ಉಂಗ್ಳಿಗೆ ಕೊಡುಕ್ರವರಾ ಇರ್ಕ್ರಾರ್. ಒಂದು ಕಾರ್ಯದ ಕುರಿತಾಗಿ ಒಂದು ಡಿಸಿಷನ್ ತಗೊಬೇಕು, ಒಂದು ನಿರ್ಣಯ ತಗೊಬೇಕಂದ್ರೆ ಅದಕ್ಕೆ ಬೇಕಾಗಿರೋ ಬಲ ಯಾರು ಕೊಡ್ತಾರಂದ್ರೆ ಅದು ಕರ್ತನೇ ಕೊಡುವಂತ. ಅವರು ಕೊಡುಕ್ರ ಬೆಲನ್, ದೇವರು ಕೊಡುವ ಬಲ ನಮ್ಮ ನಿಶ್ಚಯಮಾಯಿ ಉಯರ್ತಿಗ್ರದಾ ಇರುಕು, ನಮ್ಮನ್ನ ಖಂಡಿತ ಉನ್ನತ ಪಡಿಸುವಂತದ್ದಾಗಿದೆ. ಆಮೇನ್. ಸೊ ವಸನತ್ಲ ಕ್ಲಿಯರಾ ಇರುಕ ಪಾರುಂಗ, ಅವರುಡಿಯ ಬಲನ್ ನಮಕ್ ಇರುಕುಂಬೋದು ನಮ್ಮುಡಿಯ ಕಾಲ್ಗಳ ಎನ್ನಾ ಪಂಡ್ರಾರಾಂ ಬಲಪಡುತ್ತಾರಾ. ಅವ ನಮ್ಮಲ್ಲಿ ಎಂದಿರ್ಚಿ ನಿಕ್ಕ ಬಲಪಡುತ್ತಾರ, ನಡಕ ಬಲಪಡುತ್ತಾರ, ಓಡ ಬಲಪಡುತ್ತಾರ, ಉಯರೇ ಉಯರಾನ ಕಾರ್ಯಗಳ ಏರಿ ಪೋಯ್ ಅವರುಡಿಯ ಆಶೀರ್ವಾದಗಳ ಪೆಟ್ಟುಕೊಳ್ಳ ಅವರು ಉದವಿ ಸೇಗಿರಾರ್. ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಸ್ಪಷ್ಟವಾಗಿದೆ ನೋಡಿ, ಆ ಯಹೋವನ ಬಲ ನಮಗೆ ಉಂಟಾಗಿರುವಾಗ ಆತನು ನಮ್ಮ ಕಾಲ್ಗಳನ್ನು ಜಿಂಕೆ ಕಾಲಂತೆ ಮಾಡ್ತಾನೆ, ನಮ್ಮನ್ನು ನಿಲ್ಲುವಂತೆ ಮಾಡಿ ನಮ್ಮನ್ನು ಉನ್ನತ ಪ್ರದೇಶಗಳಲ್ಲಿ ಓಡುವಂತೆ ಎತ್ತಿ ನಿಲ್ಲುವಂತೆ ಮಾಡ್ತಾನೆ. ಸೊ ಹೀ ವಿಲ್ ಸ್ಟ್ರೆಂಥನ್ ಅವರ್ ಲೆಗ್ಸ್ ಟು ಸ್ಟ್ಯಾಂಡ್ ಫೋಮ್ ಅಬಿನಾ, ಅವರು ಅಸಯಾಮ ஒரு ஒரு பதட்டம் இல்லாமல் ஒரு ஒரு பயம் இல்லாமல் நம்மளால் எப்போ நிற்க முடியும்னா அது ஆண்டவராகிய கிறிஸ்தேசு கொடுக்குற பலத்தினால் மட்டும்தான் நம்மளால் நிற்க முடியும். ஒன்று பயம் இல்லதே, ஒன்று கதலுவிக்கை இல்லதே நாவு திருடவாகி அவாக நின்று கொள்ளக் ஆகுத்தேந்திர அது யெகோவன பலதிந்த மாத்திரனே.